வெல்கம் டு த ஃப்ரெஞ்ச் குரு சேனல். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ப்ளீஸ் இன் ஃப்ரெஞ்ச். ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் நம்ம ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணுவோம், அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதை எந்தெந்த இடத்துல யார்கிட்ட யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க லெசன்களை போனோம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி தோ ப்ளே. சி தோ ப்ளே, சீத்தோ ப்ளே. இதை எங்கே யூஸ் பண்ணணும்? ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் யூஸ் பண்ணணும். இது நீங்கள் நல்லா தெரிஞ்ச ஆள்கிட்ட மட்டும்தான் யூஸ் பண்ணுது, சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. பூத்துமோ பாசோ லோசா சீத்தோ ப்ளே. பூத்துமோ பாசோ லோசா சீத்தோ ப்ளே. ப்ளீஸ் பாஸ் த சால்ட் டு மீ. தயவு செஞ்சு அந்த உப்பை எனக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு கேட்குறது. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ உங்கள் வயசுக்கு கீழே இருக்கவங்ககிட்டயோ நார்மலாக யூஸ் பண்ணலாம். செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி ஊ ப்ளே. சி ஊ ப்ளே, சரிங்களா? இது அதோட கொஞ்சம் பெட்டரானது, கொஞ்சம் ஃபார்முலாக பயன்படுத்துது. அதாவது கொஞ்சம் மரியாதையாக, ஓகேங்களா? கொஞ்சம் யார் யார் மேலே நம்ம மரியாதை வச்சுருக்கோமோ அவங்ககிட்ட கொஞ்சம் பயன்படுத்துகிற வார்த்தை இந்த சி ஊ ப்ளே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். புவி ஜோ ஹி லா ஃபென்னேத் சி ஊ ப்ளே. புவி ஜோ ஹி லா ஃபென்னேத் சி ஓ ப்ளே. கேன் ஐ ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ. இது ஒரு குரூப்பாக ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்கும் போது இந்த வேர்டை நீங்கள் பயன்படுத்தலாம், இந்த ப்ளீஸை. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வேர்ட் ஊய. ஊய, ஊய. இந்த ஊய அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப மரியாதையான வார்த்தை. ரொம்ப மரியாதையாக, ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப கைண்டாக நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லும்போது இந்த ஊய அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இது எப்பயுமே இன்ஃபினிட்டியோட வரும். வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஊய பாஷாந்தோ தான் லசால் தத்தான். ஊய பாஷாந்தோ தான் லசால் தத்தான். ப்ளீஸ் வெயிட் இன் த அட்டண்டன்ஸ் ரூம், அந்த மாதிரி. ஓகேங்களா? ப்ளீஸ் வெயிட்டிங் இன் த வெயிட்டிங் ரூம், அது மாதிரியும் சொல்லலாம். சரிங்களா? கொஞ்சம் நேரம் காத்துருங்கன்னு ரொம்ப மரியாதை ஒரு பேஷண்ட்கிட்ட சொல்கிறது, சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஊய மெக்ஸ்கியூஸே, ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இது பயன்படும். இந்த சொன்ன மூணு வகையான இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் ப்ளீஸ் வேர்டையும் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.